இந்த க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா இந்த ஃபேமிலி தேர் ஆர் 3 men and 3 women. ரியா இஸ் தி மதர் ஆஃப் தமிழ் அண்ட் மேகலா இஸ் தி மதர் ஆஃப் நீலா அண்ட் ஆர்யா. ஜீவா இஸ் தி கிராண்ட் ஃபாதர் ஆஃப் நீலா அண்ட் ஆர்யா. மேகலா அண்ட் தமிழ் மேரிட் டு ஈச் அதர். In that house, the eldest man is a lawyer and the youngest man is an engineer. Meanwhile, the eldest woman is a housewife and the youngest woman is a student. The remaining man and woman are working as a teacher and doctor respectively. Then find the position of these three women in that house. அதாவது question பார்த்தீங்கன்னா ஒரு family இருக்கு, அந்த ஃபேமிலியில வந்து மூணு ஆம்பளைங்க மூணு பொம்பளைங்க இருக்காங்க. இப்ப ரியான்றவங்க தமிழோட அம்மாவா இருக்காங்க. ரியான்றவங்க தமிழோட அம்மா, அதே மாதிரி மேகலான்றவங்க நிலா அண்ட் ஆர்யாவோட அம்மாவா இருக்காங்க. ஜீவான்றவங்க சேம் நிலா அண்ட் ஆர்யாவுக்கு வந்து தாத்தா கிராண்ட் ஃபாதர்னு கொடுத்துருக்காங்க. இப்ப மேகலாவும் தமிழும் ஒருத்தர் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அப்படின்னு க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேமிலியில பாத்தீங்கன்னா எல்டஸ்ட் மேன் அதாவது வயசுல மூத்தவங்க வந்து லாயரா இருக்காங்க, அதே மாதிரி அந்த ஃபேமிலியில சின்ன ஆம்பளை வந்து இன்ஜினியரா இருக்காங்க, அதே மாதிரி எல்டஸ்ட் உமன் வந்து இங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க, யங்கஸ்ட் உமன் வந்து ஸ்டூடெண்டா இருக்காங்க. மீனிங் பாத்தீங்கன்னா ஒரு மேன் ஒரு உமன் இருக்காங்க, அவங்க வந்து ஒர்க் டைம் அஸ் அ டீச்சர் அண்ட் டாக்டர் ரெஸ்பெக்டிவ்லின்னு க்வெஸ்சன் கொடுத்துறாங்க. அப்ப அந்த மூணு விமன் வந்து என்ன ஒர்க் பண்றாங்க, அந்த மூணு விமன்ல யார் யார் என்னென்ன ஒர்க் பண்றாங்க, ஐ மீன் நீங்க நேம்ஸ் எல்லாம் குடுத்துட்டாங்க, யார் யார் என்னென்ன பொசிஷன்ல இருக்காங்கன்னு க்வெஸ்சன்ல கேட்டுக்காங்க. ஓகே சொல்யூஷன் பாத்தீங்கன்னா க்வெஸ்சன்ல எல்லாத்தையும் நான் எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரியா வந்து தமிழோட அம்மான்னு சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி மேகலான்றவங்க நிலா அண்ட் ஆர்யாவோட அம்மான்னு சொல்லியிருக்காங்க, ஜீவான்றவங்க நிலாக்கும் ஆர்யாக்கும் தாத்தான்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மேகலா வந்து தமிழோட ஒய்ஃபா இருப்பாங்க, ஏன்னா மேகலாவும் தமிழும் மேரி டு ஈச் அதர். சோ மேகலான்றவங்க தமிழோட ஒய்ஃபா இருந்தாங்கன்னா, பட் தமிழோட அம்மா பாத்தீங்கன்னா ரியா, அப்ப வந்து மேகலா வந்து ரியாவோட மருமகளா இருப்பாங்க. ஓகேவா? சோ தமிழ் வந்து ரியாவோட பையனா இருப்பாங்க, அதே மாதிரி நிலாக்கும் ஆர்யாக்கும் வந்து அப்பாவா இருக்க போறாங்க. ஆல்சோ ஜீவா வந்து தமிழோட அப்பா, சோ தட் ரியா வந்து தமிழோட அம்மானா ஜீவா வந்து தமிழோட அப்பா. அப்ப ரியாவும் ஜீவாவும் ஒரு பேர், மேகலாவும் தமிழும் ஒரு பேர். ஓகேவா? அப்ப மீதி இருக்கவங்க வந்து நிலா அண்ட் ஆர்யா. சோ ரியா வந்து வயசுல பெரியவங்க, சோ ரியா வந்து பாட்டியா இருக்க போறாங்க, மேகலான்றவங்க அம்மாவா இருக்க போறாங்க, மீதி நிலான்றவங்க வந்து சின்ன பொண்ணா இருக்க போறாங்க. இந்த க்வெஸ்சன்ல என்ன கொடுத்துருக்காங்க, வயசுல பெரியவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க, வயசுல சின்னவங்க வந்து ஸ்டூடெண்டா இருக்காங்க. அப்ப மீதி ஒருத்தர் அவங்க மேகலா, அவங்க வந்து டீச்சரா இருக்க போறாங்க. ஓகே, இதை பிக்டோரிக்கலா நான் ரெப்ரசென்ட் பண்ணும்போது ரியான்றவங்க கிராண்ட்மா, அவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க, ஜீவான்றவங்க தாத்தா, அவர் வந்து வயசுல பெரியவர் லாயரா இருக்காரு, அதே மாதிரி வயசுல சின்னவர் வந்து ஆர்யா, அவர் வந்து இன்ஜினியரா இருக்காரு. அப்ப நடுவுல இருக்கிறது தமிழ், அவர் தான் அப்பா, அவர் வந்து டாக்டரா இருக்காரு. இதே மாதிரி வயசுல பெரியவங்க வந்து ரியா, அவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க, சின்னவங்க வந்து நீலா, அவங்க ஸ்டூடெண்டா இருக்காங்க. இதே மாதிரி மேகலான்றவங்க வந்து பாக்கி டீச்சரா இருக்காங்க.